வெல்கம் டு எம்ஹெச் மேத் சேனல். ஒன்பதாம் வகுப்பு கணங்களில் பயிற்சி 1.4 தான் இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சில பண்புகள்லாம் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், கணசெயல்களின் பண்புகள் தான் பார்க்க போகிறோம். அதில் பரிமாற்று பண்பு. பரிமாற்று பண்பு அப்படின்னா ரெண்டு கணங்கள் தான் எடுத்துக்கிறோம். என்னென்னது, ஏ பி, அதில் சேர்ப்பு வெட்டு. சேர்ப்புனா என்ன தெரியும் நீங்களா, ரெண்டையும் சேர்த்து எழுதுறது. பாருங்கள், ஏ சேர்ப்பு பி சமம் பி சேர்ப்பு ஏ, அதாவது யூனியன், ஏ யூனியன் பி ஈக்குவல் டு பி யூனியன் ஏ. இது வந்து சேர்ப்பு, சேர்ப்புக்கான பரிமாற்று பண்பு. அடுத்தது இதிலே வந்து வெட்டு அப்படின்னா, ஏ வெட்டு பி சமம் பி வெட்டு ஏ, அதாவது ஏபிங்கிற கணம் கொடுத்துருப்பாங்க. ஏ வெட்டு பி கண்டுபிடிக்கணும், பி வெட்டு கண்டுபிடிக்கணும், ரெண்டு ஆன்சர் நம்மளுக்கு எப்படி இருக்கும், சமமாக இருக்கும் அப்படிங்கிறது தான். இதுதான் வந்து நம்மளுக்கு பரிமாற்று பண்பு, சரிங்களா. அடுத்தது சேர்ப்பு பண்பு. சேர்ப்பு பண்புனா மூணு எடுத்துக்கிறோம். எது எது, ஏ பி சி அப்படிங்கிற மூணு கணம் எடுத்துக்கிறோம். அதே மாதிரி இதுலேயும் சேர்ப்பு, இதில் வெட்டு. ஃபஸ்ட்டு பாருங்கள், ஏ யூனியன் பி யூனியன் சி, ஏ யூனியன் பி யூனியன் சி, அதாவது மூணு கணத்தையும் சேர்த்து எழுதிடுறோம். அப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், மூணையும் ஒட்டுக்க சேர்த்து எழுத முடியாது. அதனால் பிஏயும் சிஏயும் ஃபஸ்ட்டு சேர்த்திக்கிறோம். ப்ராக்கெட்டில் இருக்கிறது தான் ஃபஸ்ட்டு செய்யணும், சரிங்களா. பி யூனியன் சி ஃபஸ்ட்டு போட்டுட்டு வர ஆன்சரோட ஏ வேணும் பண்ணிடணும், சேர்த்திடணும். அடுத்து இந்த பக்கம் ஏ யூனியன் பி யூனியன் சி, ஃபஸ்ட்டு ஏ யூனியன் பி செய்யணும், அப்புறம் யூனியன் சி. பாருங்கள், ஏ யூனியன் பி யூனியன் சி ஈக்குவல் டு ஏ யூனியன் பி யூனியன் சி, எப்படி படிக்கணும்னு தெரிஞ்சுக்கோங்க. இது சேர்ப்பு. அடுத்தது வெட்டு பாருங்கள், ஏ வெட்டு பி வெட்டு சி சமம் ஏ வெட்டு பி வெட்டு சி, அப்படி படிக்கணும், ஓகேங்களா. ஃபஸ்ட்டு என்றைக்குமே ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறது தான் நம்ம செய்யணும். இப்போ அதில் சம் பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டு சம் பாருங்கள், பி கொடுத்துருக்காங்க, பி கியூ ஆர் எஸ் கொடுத்துட்டாங்க. எனில் ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும், பி யூனியன் கி கியூ யூனியன் ஆர். அப்படின்னா ஃபஸ்ட்டு பிஏயும் கியூவையும் சேர்த்தணும், வர ஆன்சரோட ஆரை சேர்த்தணும், சரிங்களா. இதில் மூணு கொஷின் இருக்குது. இப்போ ஃபஸ்ட் கொஷின் பார்க்கலாம் பாருங்கள், பி யூனியன் கியூ யூனியன் ஆர். இப்போ ஃபஸ்ட்டு என்ன எழுதுறேன்னா, பி யூனியன் கியூ, அப்படின்னா பியும் கியூவும் பார்க்கணும், சரிங்களா. பியும் கியூவும் பார்க்குறோம். அப்படின்னா ஃபஸ்ட்டு எதை எடுத்து எழுதிடணும், பி அப்படியே எடுத்து எழுதிடுங்க. 1, 2, 5, 7, 9 எழுதிட்டேன், சரிங்களா. அடுத்தது கியூவில் எழுதணும். இப்போ 2 இங்கே இருக்குது, எழுத வேண்டாம். அடுத்தது 3 எழுதிக்கலாம், 5 இருக்குது, 9 இருக்குது, அடுத்து என்ன எழுதணும், 11 எழுதிடுறேன், முடிஞ்சுது. அதுக்கு அடுத்தது பாருங்கள், பி யூனியன் கியூ யூனியன் ஆர். இப்போ ப்ராக்கெட்குள்ளே என்ன இருக்குது, பி யூனியன் கியூ, அப்படின்னா இது அப்படியே எடுத்து எழுதிடுங்க. 1, 2, 5, 7, 9, 3, 11 எழுதிட்டேன். அடுத்து யூனியன் ஆர், அப்படின்னா ஆரை எழுதிடணும். ஆர் என்ன இருக்குது, 3 ஆல்ரெடி இருக்குது, 4 இல்லை எழுதிட்டேன், 5 ஆல்ரெடி இருக்குது, எழுத தேவையில்லை, ஓகேங்களா. அடுத்து 7 இருக்குது, 9 இருக்குது, அப்படின்னா என்ன மட்டும்தான் எழுதியிருக்கேன், 4 மட்டும்தான் எழுதியிருக்கேன், சாரி அவசரத்தில் அப்படியே எழுதிட்டேன், பார்த்துக்கோங்க கரெக்டாக. அதாவது பி யூனியன் கியூவை அப்படியே எழுதிட்டேன், யூனியன் ஆரை எழுதணும், ஓகேங்களா. இப்போ 3 இங்கே இருக்குது, சாரி இது வரைக்கும் தான் எழுதணும், இப்போ 3 இதில் இல்லை, அதனால் எடுத்து எழுதிட்டேன், ஓகேங்களா. அடுத்தது 4 இல்லை, அதனால் எழுதிட்டேன், 5 இருக்குது, 7 இருக்குது, 9 இருக்குது, ஓகேங்களா. இங்கே 11 எழுதியிருக்கேன், புரியுதுங்களா. எல்லாத்தையும் சேர்த்து எழுதிடணும், வேறு எதுவும் கிடையாது. அடுத்தது பி வெட்டு கியூ, அப்புறம் ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணணும், பி வெட்டு கியூ பார்க்கணும். வெட்டுன்னு என்ன அர்த்தம், ரெண்டுலேயும் இருக்கிறது, அப்படின்னா பி வெட்டு கியூ, ரெண்டுலேயும் எது எது இருக்குது, 2, 5 அடுத்தது 9 பாருங்கள், 2 இங்கே இருக்கா, அடுத்தது 5 இருக்கா, அடுத்தது 9 இருக்குது, அப்படின்னா என்ன ஆன்சர் வரும், 2, 5, 9 எழுதிடணும். அடுத்தது பி வெட்டு கியூ வெட்டு எஸ், அப்படின்னா எதை பார்க்கணும், பி வெட்டு கியூவையும் எஸ்ஐயும் பார்க்குறோம். இதில் ரெண்டுலேயும் இருக்கிறது எது பாருங்கள், 2 இருக்குது. இப்போ அடுத்தது 5 இருக்குது, 9 இல்லை, அப்படின்னா அதை விட்டுறணும், அப்படின்னா எது மட்டும்தான் எழுதணும், 2, 5 அவ்வளோதான் ஆன்சர், சரிங்களா. சேர்க்கிறது அப்படின்னா எல்லாத்தையும் சேர்த்து எழுதிடணும், ஒரே மாதிரி இருக்கிறத ஒரு தடவை எழுதுனா போதும். வெட்டு அப்படின்னா ரெண்டுலேயும் இருக்கிறத எடுத்து எழுதிடணும், அவ்வளோதான். இப்போ அடுத்தது 3வது சம் பாருங்கள், 3வது சம் பாருங்கள், கியூ வெட்டு எஸ் வெட்டு ஆர். இப்போ கொஷின் பாருங்கள், கியூ வெட்டு எஸ், கியூ வெட்டு எஸ் இங்கே இருக்குது பாருங்கள். அப்படின்னா வெட்டு அப்படின்னா ரெண்டுலேயும் இருக்கிறது தானே, அப்படின்னா என்னென்ன எழுதலாம், 2, 3 2 இங்கே இருக்கா, நீங்கள் வேணால் அடிச்சு வேணால் பாருங்கள், 2 இருக்குது, 3 இருக்குது,
அடுத்தது அஞ்சு, வேறு எதுவும் இல்லை. அப்படின்னா க்யூ வெட்டு எஸ்னு என்னென்னு வரும், ரெண்டு மூணு அஞ்சு. க்யூ வெட்டு எஸ் அப்படின்னா ரெண்டு மூணு அஞ்சு. அடுத்தது க்யூ வெட்டு எஸ்ஸோட வெட்டு ஆர் பார்க்கணும். இப்போ வெட்டுனா என்ன எழுதியிருக்கோம், ரெண்டு மூணு அஞ்சு, ஓகேங்களா. இப்போ வெட்டு என்ன போடணும், ஆர் போடணும். ஆர் இங்கே இருக்கு பாருங்கள். இது வந்து இதுக்கான ஆன்சர் என்ன கண்டுபிடிச்சோம், ரெண்டு மூணு அஞ்சு. இப்போ இது ரெண்டுலேயும் இருக்கிறது எது, மூணு அஞ்சு. அப்புறம் நம்மளுக்கு என்ன ஆன்சர் வரும், மூணு அஞ்சு, ஓகேங்களா. சேர்ப்புனா என்ன, வெட்டுனா என்ன அப்படிங்கிறத நல்லா கிளியராக தெரிஞ்சுக்கோங்க. சேர்ப்புனா எல்லாத்தையும் சேர்த்து எழுதிடணும். ஒரே நம்பர் ரெண்டு தடவை வந்துச்சுன்னா ஒரு தடவை தான் எழுதணும். வெட்டுங்கிறது ரெண்டுலேயும் இருக்கிறத எடுத்து எழுதிடணும், அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது, ஓகேங்களா. ரொம்ப ரொம்ப ஈஸி, ரெண்டு மூணு தடவை போட்டு பார்த்தீங்கன்னா ஈஸியாயிரும். அடுத்தது செகண்ட் சம் பாருங்கள். பின்வரும் கணங்களுக்கு பரிமாற்று பண்புகளை சோதிக்க. பரிமாற்று பண்பு நம்மளுக்கு தெரியும் இல்லைங்களா, சேர்ப்பு வெட்டு. இப்போ ஏபி மட்டும்தான், எக்ஸ் அச்சு தட் எக்ஸ் ஆனது ரெண்டு மற்றும் ஏழுக்கு இடையே உள்ள மெய்யெண்கள். மற்றும் கியூ வந்து என்னன்னு சொல்லிட்டாங்க, எக்ஸ் அச்சு தட் எக்ஸ் ஆனது ரெண்டு மற்றும் ஏழுக்கு இடையே உள்ள விகிதமுறா எண்கள். மெய்யெண்கள்ங்கிறது நம்மளுக்கு தெரியும், அதாவது இயல் எண்கள், முழுஎண்கள், முழுக்கள், அடுத்தது விகிதமுறையெண்கள், அடுத்தது மெய்யெண்கள், இதெல்லாம் சேர்ந்தது தான், ஓகேங்களா, மெய்யெண்கள். அப்படின்னா நம்ம என்ன எழுதிக்கலாம், பி வந்து ரெண்டுக்கும் ஏழுக்கும் இடையே. அப்புறம் என்ன ஒரு மூணு நாலு அஞ்சு ஆறு எழுதிக்கலாம். அடுத்தது கியூ பாருங்கள், ரெண்டுக்கும் ஏழுக்கும் இடையே விகிதமுறாயன். விகிதமுறாயன்னா ரூட்டில் வரது, ஓகேங்களா. ரெண்டையும் செய்யக்கூடாது, ஏழையும் செய்யக்கூடாது. அடுத்தது ரூட் மூணு, ரூட் நாலு, ரூட் அஞ்சு, ரூட் ஆறு. ரூட் நாலுனால் நம்மளுக்கு என்னென்னு தெரியும், ரெண்டு. அப்படின்னா அதை விகிதமுறாயன் இல்லை விட்டுறலாம். மீதி இருக்கிறது ரூட் மூணு, ரூட் அஞ்சு, ரூட் ஆறு, அவ்வளோதான், அதான் விகிதமுறாயன். இப்போ நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காங்க, பரிமாற்று பண்பு. பரிமாற்று பண்பு நம்மளுக்கு என்னென்னு தெரியும், ஏ யூனியன் பி சமம் பி யூனியன் ஏ. இப்போ நம்மளுக்கு வந்து பி கியூ இருக்குன்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், பி யூனியன் கியூ சமம் கியூ யூனியன் பி. இது வந்து சேர்ப்புக்கு. அடுத்தது வெட்டுக்கு. வெட்டுக்குன்னா எப்படி எழுதலாம், பி வெட்டு கியூ சமம் கியூ வெட்டு பி. இப்போ ஃபஸ்ட் என்ன போடலாம், பி யூனியன் கியூ போடலாம். அப்படின்னா பியையும் கியூன்னு சேர்த்திடணுமா. அப்படின்னா சேர்த்துனா என்ன வரும், மூணு நாலு அஞ்சு ஆறு எழுதிட்டேன். அடுத்தது சேர்த்துனா என்ன வரும், ரூட் மூணு, ரூட் அஞ்சு, ரூட் ஆறு. ஒரே மாதிரி எதுவுமே இல்லை, அதனால் எல்லாத்தையும் எழுதிடலாம். அடுத்தது கியூ யூனியன் பி. அப்படின்னா கியூவில் இருக்கிறது ஃபஸ்ட் எழுதிக்கோங்க, ரூட் மூணு, ரூட் அஞ்சு, ரூட் ஆறு. அடுத்தது பியில் இருக்கிறது மூணு நாலு அஞ்சு ஆறு. பாருங்கள் ரெண்டு ஒரே மாதிரி இருக்குல்ல, அவ்வளோதான். அப்புறம் என்ன எழுதிடலாம், கொஷின் எடுத்து எழுதிடுங்க, பி யூனியன் கியூ சமம் கியூ யூனியன் பி, அவ்வளோதான். அடுத்தது வெட்டு போடுறோம், பி வெட்டு கியூ. இப்போ பி வெட்டு கியூவில் ஏதாச்சும் இருக்கா, ரெண்டுலேயும் ஒரே மாதிரி ஏதாச்சும் இருக்கா, எதுவுமே இல்லை. அப்புறம் நீங்கள் என்ன போடுவீங்க, வெற்று கணம். அடுத்தது கியூ வெட்டு பினால எதுவுமே இல்லை, அதுக்கு என்ன தான் போடணும், வெற்று கணம். அப்படின்னா பி வெட்டு கியூ சமம் கியூ வெட்டு பி, அவ்வளோதான், முடிஞ்சது, சரிங்களா. நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம் பாருங்கள். இப்போ மூணாவது சம், ஏ கொடுத்துட்டாங்க, பி கொடுத்துட்டாங்க, சி கொடுத்துட்டாங்க. எனில் கணங்களின் சேர்ப்புக்கான சேர்ப்பு பண்பை மட்டும் சரிபார்த்தா போதும், சரிங்களா. சேர்ப்புக்கான சேர்ப்பு பண்பு ஏபிசி மூணு இருக்குது, அதுலேயும் நம்ம சேர்ப்பு மட்டும் கண்டுபிடிச்சா போதும். அப்புறம் நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபார்மை எழுதிக்கோங்க. ஃபார்மை நம்மளுக்கு என்னது, ஏ யூனியன் பி யூனியன் சி. அடுத்து என்ன வரும், ஏ யூனியன் பி யூனியன் சி. இப்போ ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்குள்ளே இருக்க தான் போடணும். அப்படின்னா ஏ யூனியன் பி போட்டுக்கலாமா. இப்போ ஏவையும் பி என்ன பண்ணணும், சேர்த்திடணும். இப்போ நம்ம எடுத்து எழுதிடலாங்களா, பி கியூ ஆர் எஸ் எழுதிட்டேன். இப்போ பி எழுதணும், எம் இங்கில்ல எடுத்து எழுதிக்கலாம், என் இங்கில்ல, ஆனால் கியூ இருக்குது எழுத தேவையில்லை, எஸ்ஸும் இருக்குது எழுத தேவையில்லை. அடுத்தது டி எழுதிட்டேன், ஓகேங்களா. இப்போ அடுத்தது ஏ யூனியன் பி யூனியன் சி எழுதணும். அப்படின்னா ஏ யூனியன் பி ஃபுல்லாக எழுதிடுங்க, பி கியூ ஆர் எஸ் எம் என் டி எழுதிட்டேன். அடுத்தது சி எழுதணும், ஓகேங்களா. இப்போ சி எழுதலாமா, பாருங்கள் எம்மு இருக்குது, என்னு இருக்குது, பி இருக்குது, கியூ இருக்குது, எஸ் இருக்குது. அப்படின்னா எதுவுமே நம்ம எழுத தேவையில்லை, அப்படியே முடிச்சிடலாம், புரியுதுங்களா இல்லையா. பி அதாவது இங்கே இருக்கிறத அப்படியே எழுதிட்டேன், ஏ யூனியன் பி. அடுத்தது சி எழுதணும், எம்மு இங்கே இருக்குது, என்னும் இருக்குது, பி இருக்குது, கியூ இருக்குது, எஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது, அதனால் அதை அப்படியே விட்டுறலாம். அடுத்தது பாருங்கள், இந்த சைடு இருக்கிறது போடலாமா, ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறது தானே போடணும். அப்படின்னா பி யூனியன் சி. அப்படின்னா பி ஃபஸ்ட் எழுதுவோமா, எம் என், இங்கே பி எழுதலாம், கியூ எஸ் டி எழுதிட்டேன். அடுத்து இது எழுதணும், சி எடுத்து எழுதணும். இப்போ எம் இருக்குது, என் இருக்குது, பி இல்லை, எழுதிட்டேன்.
க்யூ இருக்குது எஸ் இருக்குது, இதோட முடிச்சிடலாம் சரிங்களா. அடுத்தது ஏ யூனியன் பி யூனியன் சி. அப்படின்னா என்ன பண்ணணும், ஏ ஏ தானே ஃபஸ்ட் இருக்குது, அப்படின்னா ஏ எடுத்து எழுதிடுங்க. ஏ என்ன வரும், பி க்யூ ஆர் எஸ். இப்போ இதை எடுத்து எழுதலாம், எம் இல்லை என்னும் இல்லை எழுதிட்டேன், க்யூ இருக்குது எஸ் இருக்குது, டி இல்லை எழுதிட்டேன், இப்போ பி இங்கே இருக்குது அதனால் தேவையில்லை, இதை முடிச்சிட்டேன். பாருங்கள் இந்த சைடு இருக்கிறது இந்த சைடு இருக்கிறதும் சமமாக இருக்கணும். இருக்கா பாருங்கள், பி க்யூ ஆர் எஸ் எம் என் டி. அப்புறம் நம்ம போட்டிருக்கிறது கரெக்ட் அப்படின்னு கண்டுபிடிச்சிக்கலாம். இந்த சமம் வந்துச்சுன்னா இந்த சைடு இருக்கிறது இந்த சைடு இருக்கிறது நம்மளுக்கு எப்படி இருக்கணும், சமமாக இருக்கணும். அப்போ தான் நம்ம போட்டிருக்கிறது கரெக்ட். புரியுதுங்களா, சேர்ப்பு அப்படிங்கிறத கரெக்டாக பார்த்துக்கணும், ரெண்டையும் சேர்த்து எழுதிடணும். புரியுதுங்களா, அடுத்தது பார்க்கலாம். நாலாவது சம் பாருங்கள், ஏ கொடுத்துட்டாங்க பி கொடுத்துட்டாங்க சி கொடுத்துட்டாங்க ஆகியவற்றிற்கு கணங்களின் வெட்டுக்கான சேர்ப்பு பண்பினை காண்க. போன சம் வந்து சேர்ப்புக்கான சேர்ப்பு பண்பு பார்த்தோம், இப்போ வெட்டுக்கான சேர்ப்பு பண்பு. அப்படின்னா சேர்ப்பு போட்ட இடத்துல வெட்டு போடணும், அதாவது ஏ வெட்டு பி வெட்டு சி. சமம் என்ன போடணும், ஏ வெட்டு பி வெட்டு சி. இப்போ இது போடலாங்களா, ஏ வெட்டு பி எழுதுகிறேன். வெட்டு அப்படின்னு என்ன அர்த்தம், ரெண்டுலேயும் ஒரே மாதிரி இருக்கிறது. அப்படின்னா இது ரெண்டுலேயும் ஒரே மாதிரி இருக்கிறது, மைனஸ் பதினொன்று இங்கே இல்லை, ரூட் ரெண்டு இல்லை, ரூட் அஞ்சு இருக்குது, ஏழு இல்லை. அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஆன்சர் வரும், ரூட் அஞ்சு, அவ்வளோதான் ஆன்சர். அடுத்தது பாருங்கள், ஏ வெட்டு பி வெட்டு சி. அப்படின்னா ஏ வெட்டு பியும் சியையும் பார்க்குறோம், இப்போ இங்கே இருக்கிறதே ரூட் அஞ்சு தான், அது இங்கே இருக்கான்னு பாருங்கள், இருக்குது. அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஆன்சர் வரும், ரூட் அஞ்சு வரும். புரியுதுங்களா, அடுத்து இந்த சைட் போடலாமா, இது என்ன போடணும், ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் குள்ளே இருக்கிறது தான் போடணும். அப்படின்னா ஏ வெட்டு சாரி பி வெட்டு சி. இப்போ இதை பார்க்குறீங்க, ரூட் மூணு இருக்குது, அப்படின்னா அது எழுதிக்கலாங்களா. அடுத்தது ரூட் அஞ்சு இருக்குது, எழுதிக்கலாம். அடுத்தது ஆறு இல்லை பதிமூணு இல்லை, அப்படின்னா இதுக்கு தான் ஆன்சர். அடுத்து என்ன எழுதணும், ஏ வெட்டு பி வெட்டு சி. அப்படின்னா எதை பார்க்கணும், ஏவும் பி வெட்டு சியும் பார்க்குறோம், ரூட் மைனஸ் பதினொன்று இல்லை, ரூட் ரெண்டு இல்லை, ரூட் அஞ்சு இருக்குது. அப்புறம் நம்மளுக்கு என்ன ஆன்சரு, ரூட் அஞ்சு, அவ்வளோதான், ஏழு இல்லை. அப்புறம் இந்த ஆன்சரு இந்த ஆன்சர் நம்மளுக்கு சமமாக இருக்கா, அப்புறம் நம்ம போட்டிருக்கிறது கரெக்ட் அப்படின்னு கண்டுபிடிச்சிக்கலாம் சரிங்களா. அடுத்த சம் பார்க்கலாம், அஞ்சாவது சம் பாருங்கள், ஏ வந்து எக்ஸ் ஹச் தட் எக்ஸ் ஈக்குவல் டு டூ பவர் என், என் பிலாங்ஸ் டு டபுள்யூ மற்றும் என் லெஸ் தேன் ஃபோர். அடுத்தது பி வந்து எக்ஸ் ஹச் தட் எக்ஸ் ஈக்குவல் டு டூ என், என் பிலாங்ஸ் டு என் மற்றும் என் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு நாலு. மற்றும் சி கொடுத்துட்டாங்க, எனில் கணங்களின் வெட்டுக்கான சேர்ப்பு பண்பினை காண்க. பாருங்கள் வெட்டுக்கான சேர்ப்பு பண்பு, இந்த கணக்கு போட்டோம் இல்லையா, சேம் அதே ப்ராசஸ் தான். இப்போ பாருங்கள், ஏ வந்து என்ன கொடுத்துருக்காங்க, சி கொடுத்துருக்காங்க, என்னென்னு கொடுத்துட்டாங்க, ஜீரோ ஒன்று ரெண்டு அஞ்சு ஆறு கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் ஏ வந்து இப்படி கொடுத்துட்டாங்க, அந்த ஏக்கு நாம் தான் என்ன பண்ணணும், கண்டுபிடிக்கணும். அதே பாருங்கள், எக்ஸ் ஹச் தட் எக்ஸ் ஈக்குவல் டு டூ பவர் என் கொடுத்துட்டாங்க, அந்த என் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த இடத்துல என், இதில் எக்ஸ் வந்து என்னென்னு சொல்லிட்டாங்க, பிலாங்ஸ் டு டபுள்யூ அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுவும் நம்மளுக்கு என் தான், அப்போ தான் கரெக்டாக வரும், என் பிலாங்ஸ் டு டபுள்யூ. டபுள்யூனா நம்மளுக்கு முழியன், முழியன்னா இதுலேருந்து ஆரம்பிக்கும், நம்மளுக்கு ஜீரோ ஒன்று ரெண்டுலேருந்து ஆரம்பிக்கும். இப்போ அந்த என் வந்து லெஸ் தேன் நாலு, அப்புறம் நாலு எடுத்துக்கணுமா எடுத்துக்கூடாது, அப்படின்னா முன்னாடி இருக்கிற நம்பர் மூணு வரைக்கும், அப்படின்னா ஜீரோ ஒன்று ரெண்டு மூணு வரைக்கும் எடுத்துக்கணும் சரிங்களா. அப்படின்னா இங்கே என்னங்கிற இடத்துல நீங்கள் என்ன போடணும், இப்போ பாருங்கள் இதில் நாம் தான் எண்ணுக்கு வந்து மதிப்பு பிரதிடுறோம். அப்புறம் என்னது, ரெண்டின் எடுக்கு ஃபஸ்ட்டு ஜீரோ போடுறோம், ரெண்டின் எடுக்கு ஜீரோ அப்படின்னா நம்மளுக்கு மதிப்பு ஒன்று ஓகேங்களா. அடுத்தது ரெண்டின் எடுக்கு ஒன்று போகிறோம், ரெண்டை ஒரு தடவை பெருக்கினா நம்மளுக்கு என்ன தான் வரும், ரெண்டு தான் வரும். அடுத்தது ரெண்டை எத்தனை தடவை போடணும், ரெண்டு தடவை, அப்படின்னா ரெண்டு ரெண்டு நாலு. அடுத்தது ரெண்டு எத்தனை தடவை போடணும், மூணு தடவை, அப்படின்னா ரெண்டை மூணு தடவை போட்டால் ரெண்டு ரெண்டு நாலு, நாலு ரெண்டு எட்டு. புரியுதுங்களா சொல்கிறது, இப்போ அப்படின் என்ன எழுதுவீங்க, ஏழை வந்து ஒன்று ரெண்டு நாலு எட்டு அப்படின்னு எழுதணும். அடுத்தது பாருங்கள், இப்போ பியில் எழுதலாமா, பியில் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் ஈக்குவல் டு ரெண்டு என் அப்படின்னு கொடுத்துட்டாங்க, அந்த என் பிலாங்ஸ் டு கேபிட்டல் என், கேபிட்டல் என்ன என்னது, இயல்என். இயல்என் எதுலேருந்து ஆரம்பிக்கும், ஒன்று ரெண்டு மூணு. இப்போ நாலு என் பாருங்கள், என் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு நாலு,
லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டுன்னு கொடுத்துட்டாங்க. அப்படின்னா அது சமம். அப்படின்னா எதையும் எடுத்துக்கணும், நாலையும் எடுத்துக்கணும். அப்படின்னா எண்ணுங்கிற இடத்துல என்ன போடணும், ஒன்று ரெண்டு மூணு நாலு. அப்படின்னா ரெண்டு இன்ட்டு ஒன்று என்னது நம்மளுக்கு ஓ ரெண்டு ரெண்டு. அடுத்தது எண்ணுக்கு ரெண்டு போட்டிங்கன்னா ரெண்டு ரெண்டு நாலு. அடுத்தது எண்ணுக்கு வந்து மூணு போட்டிங்கன்னா ரெண்டு மூணு ஆறு. அடுத்தது நாலு போட்டிங்கன்னா ரெண்டு நாலு எட்டு. அப்படின்னா பியில் என்ன வரும், ரெண்டு நாலு ஆறு எட்டு. இப்போ அடுத்தது நம்மளுக்கு சி கொடுத்துட்டாங்க அவங்களே, ஜீரோ ஒன்று ரெண்டு அஞ்சு ஆறு கொடுக்கல, நாம் தான் கண்டுபிடிச்சிக்கணும் சரிங்களா. இப்போ அவங்க கேள்வி வந்து கணங்களின் வெட்டுக்கான சேர்ப்பு பண்பு. அப்படின்னா நம்மளுக்கு ஃபார்ம் என்னது, ஏ வெட்டு பி வெட்டு சி சமம் ஏ வெட்டு பி வெட்டு சி. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு போடலாமா, என்ன பண்ணணும், பி வெட்டு சி போடணும், பியும் சியும் வெட்டணும். இப்போ ரெண்டு பாருங்கள் இருக்குது, எடுத்து எழுதிட்டோம். அடுத்தது நாலு இல்லை, அடுத்தது ஆறு இருக்குது, எழுதியாச்சு. புரிஞ்சுதுங்களா. இப்போ அடுத்தது பாருங்கள், ஏ வெட்டு பி வெட்டு சி, ஏ வெட்டு பி வெட்டு சி. அப்படின்னா எதை பார்க்கணும், ஏவையும் பி வெட்டு சியும் பாருங்கள் என்ன இருக்குது, ரெண்டு சரிங்களா. அடுத்து பாருங்க நெக்ஸ்ட் இது போடலாமா, ஏ வெட்டு பி. அப்படின்னா எதை பார்க்கணும், ஏவும் பியும் பார்க்கணும். அப்படின்னா என்ன போடலாம், ரெண்டு போடலாம் நாலு போடலாம் எட்டு போடலாம். அப்படின்னா ரெண்டு நாலு எட்டு. அடுத்து என்ன ஃபார்முலா எழுதணும், ஏ வெட்டு பி வெட்டு சி. அப்படின்னா எதை பார்க்கணும், ஏ வெட்டு பியையும் சியையும் பார்க்கணும். பாருங்கள், ஜீரோ இல்லை, ஒன்று இல்லை, ரெண்டு இருக்குது, அஞ்சு இல்லை, ஆறு இல்லை. அப்படின்னா என்ன எழுதுவீங்க, ரெண்டு. அப்படின்னா இந்த ஆன்சர் இந்த ஆன்சர் நம்மளுக்கு என்ன வந்துச்சு, சமமாக வந்துச்சு. அப்படி சமமாக வந்தால் தான் நாங்கள் போட்டிருக்கிறது கரெக்ட், இல்லைன்னா தப்பு சரிங்களா. ஸோ இந்த சம்மோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அடுத்தடுத்த சம்ஸ் பார்க்கணும், அடுத்தடுத்த பயிற்சி பார்க்கணும், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.